ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி, இது நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது, இன்றைக்கி ராத்திரி வர டைம் இருக்குது. ஸோ பேர்கள் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பற்றின விவரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் இதில் வந்து பெயர்கள் கொடுக்கலாம். பர்சனல் விஷயங்கள் அலௌடு கிடையாது. ஸோ ரொம்ப லென்த்தி மெசேஜ், பர்சனல் விஷயங்கள்லாம் யாரோடதும் நாம் கேட்க மாட்டோம். அதை வந்துட்டு டைம் இருக்குது, அது எல்லாத்தோடதும் கேட்டுட்ருக்கறக்கு. ஸோ அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சகோதரி நவமூலிகை ஆகிறதுனால பயனடைஞ்சு அவங்களோட அனுபவங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்மளோட மிராக்கல் டைமும் பார்த்துட்டு பஞ்சமி வந்துட்டு எப்போ வருதுங்கிறத சொல்லுங்கள். 3ஆம் தேதியா 4ஆம் தேதியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பஞ்சமி வந்து நாளைக்கும் இருக்குது, நாளானைக்கும் இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பஞ்சமி. ஸோ ஒரு ஒரு கேலண்டரில் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம இந்தியாவோட இதுபடி பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1:30 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி மதியம் வரை இருக்குது, 4ஆம் தேதி 3:56 வரை இருக்குது, சரிங்களா? ஸோ வந்துட்டு 2 நாளும் வந்து பஞ்சமி இருக்குது. நாளைக்கு மதியத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதிங்கன்னா முடிகிற டைம் வந்து உங்களுக்கு பஞ்சமி வந்து காமிச்சிருக்கும் கேலண்டரில். நாளைக்கும் 4ஆம் தேதியும் பஞ்சமி இருக்குன்னு காமிச்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டைமிங்க. இந்த டைமுக்கு மேலே நீங்கள் எதுனாலும் செஞ்சால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு மேலங்கும் போது எதுவும் கணக்கே கிடையாது, சரிங்களா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இது கட்டாயம் இல்லை, மாதத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதுதான் இந்த பரிகாரம். இது ரொம்ப அவசியமானதும் கூட. அது என்னங்கிறதையும் பார்த்துலாம் வாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டலாம் வாங்க. வீடியோ நான் 5 மாசமா பார்க்குறேன். இந்த 5 மாசமா எல்லாருமே நவமூலிகை யாகத்துக்கு பணம் கட்டி எல்லா சக்சஸ் ஸ்டோரியும் சொல்லுவாங்க. ஏப்பையே நம்மளும் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து போன தேய்புரை பஞ்சமிக்கு நான் நவமூலிகைக்கு நான் காசு கட்டினேன். என் புருஷன் வந்து ஒரு 10-15 வருஷமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரை நிப்பாட்ட முடியாது, நான் மாற்றவும் முடியாது. நான் என்னடா வழி பண்ணுறேன்னு தெரியாம இருக்கையில தான் அவங்க வீடியோ நான் பார்த்தேன். இப்போ வீடியோ பார்த்து வந்து நானும் எல்லாரும் சொன்னது மாதிரி நானும் நவமூலிகைக்கு பணம் கட்டினேன். ஆனால் போன தேய்புரைக்கு நான் கட்டிட்டு என் வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்க்ஸை நிப்பாட்டிட்டாருக்கா. ரொம்ப சந்தோஷம். இத வராகியம்மன் உண்மையிலேயே இருக்காங்க. அந்த வராகியம்மனுக்கு தான் நான் அவங்களுக்கு வந்து நான் சாகுற வரைக்கும் அவங்களுக்கு நான் பணியோட செய்யற மாதிரி நான் அந்த ஒரு இதுலயே இருக்கக்கா. என்ன மாதிரி எத்தனையோ பொண்கள் இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதாவது நினைச்சுக்கிட்டு. நீங்க இத வந்து ஷேர் பண்ணுங்கக்கா, கண்டிப்பா அருள் வராகியம்மன் அருளும் உங்க அருளும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்க்கா. உண்மையாகவே இந்த சகோதரி சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறங்கிற ஒரு ஹேபிட் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால குடும்பத்தோட சந்தோஷமே வந்து கெட்டு போயிடும். அந்தளவுக்கு வந்துட்டு பல குடும்பங்களை வந்துட்டு பாதிக்கிற ஒரு விஷயமாக வந்து இந்த குடிப்பழக்கம் இருக்குது. அதுலேருந்து இன்றைக்கி ஒருத்தங்க வெளியே வராங்க, அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கும் போது உண்மையாகவே இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நிச்சயம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மிராக்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வராகியம் சாயப்பாக்கிட்டையும் வேண்டிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் வராக ரூபத்தை காமிச்சு கொடுத்துருக்காங்க. சாம்பிராணி புகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்கள் வந்து ரொம்ப அழகாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பதிவாக இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்ல போகிற பரிகாரம் இங்கே பாருங்கள், இந்த மிராக்கள் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த வராக ரூபம் அந்த கண் மூக்கு வாயிலாம் நல்லா தெரியுது. இது வந்து விளக்கில் அந்த தீப ஒளியில் வந்துட்டு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இதில் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும், அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு மேலே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி புகை போட்டிருக்காங்க, அந்த புகைக்கு நடுவில் 2 கண்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சுது. அப்படியே நல்லா அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் அந்த கண்கள், இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி தெரிது ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இமேஜ் வந்து நான் நல்லாவே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன், அந்த கண்கள் உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பிக்சர் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த 2 கண்கள் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. உங்கள் கண்களுக்கும் இந்த கண்கள் தெரிஞ்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி சொல்ல போகிற பரிகார முறை பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மாவிலை. இந்த மாந்தலைங்கிறது எல்லாத்த வீட்லேயும் இருக்கும், சில இடத்துல கேட்டாலும் கூட கிடைக்கும், ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது. இந்த மாந்தலையும் வேப்ப எண்ணெய், இந்த வேப்பெண்ணெய்ங்கிறது கடையில் கிடைக்கும், நார்மலாகவே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அது என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு உடம்புல சில நேரம் அரிப்பு மாதிரியெல்லாம் வரும், அரிப்பு மாதிரி இந்த சின்ன சின்ன புண்ணு மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த வேப்பெண்ணெய் அந்த இடத்துல தொட்டு வைக்கும் போது அது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது, அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் போகும் அப்படிங்கிறக்காக வேண்டி வேப்பெண்ணெய் வந்து பயன்படுத்துவாங்க. இது நார்மலாகவே நம்ம வீட்டில் விளக்கெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உபயோகமான ஒரு பொருளோ, அது வந்து அத்தியாவசிய பொருளும் கூட, கண்டிப்பாக நம்ம வீட்டில் விளக்கெண்ணெய்ங்கிறது இருக்கணும்னு நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி வேப்பெண்ணையும் வந்து எல்லாத்தோட வீட்லேயும் வச்சுருப்பாங்க.
இல்லாதவங்க நம்ம கடையில் இது கேட்டால் கூட கம்மி ரேட்டு தான் கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த வேப்பெண்ணையும் மாவிளையும் வச்சுட்டு நம்ம என்ன பரிகாரம் பண்ண போகிறோம், இது வச்சு நம்ம என்ன சரி செய்ய முடியும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு வந்து சண்டை வரும். குழந்தைங்க நல்லா அழகாக படிச்சுட்ருப்பாங்க, அழகாக சொன்ன பேச்சு கேட்டுட்ருக்க பையன் இப்போ சுத்தமாக சொன்ன பேச்சே கேட்காது. நல்லா இருக்க குடும்பம் நல்லா தான் இருந்துகிட்ருந்துச்சு, திடீர்னு என்னமோ தெரியல யார் கண் பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நார்மலாகவே எல்லாத்தோட வீட்லேயும் நடக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, யாராவது ஒருத்தங்க ரோட்டில் போகிறவங்களாக இருந்தாலும் கூட இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு வகையான கண் திருஷ்டின்னு கூட சொல்லலாம், ஒரு வகையான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இது வந்துட்டு நம்ம கண் திருஷ்டின்னு இல்லாமல் நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நம்மளை தாக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம உடம்புலே ஆகட்டும், நம்ம மனரீதியாகட்டும், நம்மளை சுற்றியும் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து நம்மளை சுற்றி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ முகம் கை கால் கழுவுறோம், ஒரு சுவாமி கும்பிட்றோம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். நம்மளை வந்து நம்மளை அடிக்கடி வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து தள்ளி வைக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த விஷயமெல்லாம் நம்ம பண்ணுறது. இந்த முறையும் கூட என்னென்னா, ஒரு வகையான திருஷ்டி பரிகாரம் மாதிரி. சரிங்களா, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கண் திருஷ்டி, நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை வருதுங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள்ன்றது இல்லாமல் இருக்காது, பட் அந்த சண்டை வந்து குடும்பத்தோட நிம்மதியவே வந்து கெடுக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் ஒரு வகையான கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி, இந்த வேலை இல்லாமல் போகிறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதத்தில் உருவாட்டியாச்சு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கட்டாயம் செய்யணும். இன்றைக்கி பல பேர்த்து வீட்டில் திருஷ்டி எடுக்கிறது, இந்த சுற்றி போடுறது, இதெல்லாம் வந்து ஏன் தொடர்ந்து காலகாலமாக இந்த கண் திருஷ்டிக்கெல்லாம் இதெல்லாம் ஏன் செஞ்சுட்டே வராங்கன்னா, இதெல்லாம் கட்டாயம் நம்ம செய்யணும். செய்யும் போது நம்ம போய் கோயில்களுக்கெல்லாம் அடிக்கடி போகிறக்கோ பண்ணுறக்கோ நம்மளால் முடியாது, பட் எளிமையாக நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு தற்காப்பாக இதெல்லாம் வந்து இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இந்த மாந்தலை வந்து உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து உங்களுக்கு மாந்தலை கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுருங்க, இல்லை சனிக்கிழமையே கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இது வந்து மாதத்தில் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமியோடு சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை வரனால இதை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு மாந்தலைங்க, ஒன்று போதும். அந்த ஒரே ஒரு மாந்தலையில் இந்த வேப்ப எண்ணெயை வந்து அதோட முன்னும் பின்னும் ரெண்டு பக்கமும் வந்து தடவி வராகியோட பாதத்தில் வந்து நீங்கள் வச்சுருங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக வராகி அம்மன் காலடியிலே வந்து இருக்கட்டும். அன்னைக்கு ராத்திரி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேலே, நீங்கள் எல்லோரும் அந்த டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற நேரம் ஆயிரும் இல்லையா, அதனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நிலவாசப்படிக்கு வெளியில் இந்த மாந்தலையை வச்சு கற்பூரம் அது மேலே வச்சு நீங்கள் இதை எரிச்சிடணும். சரிங்களா, இப்படி செய்கிறது நம்மளை பிடிச்ச அந்த திருஷ்டி எல்லாம் வந்து சரியாகும். சரிங்களா, இந்த மாந்தலைக்கும் இந்த வேப்பண்ணைக்கும் வந்து திருஷ்டியை எடுக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் வச்சுருக்கனால நம்ம வீட்டில் இருக்க என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ, நம்மளை என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தாக்கியிருக்கோ அது எல்லாத்தையும் இந்த மாந்தலையும் வேப்பண்ணையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும். அது வந்துட்டு ராத்திரி நம்ம வந்துட்டு கற்பூரம் வச்சு எரிச்சறனால அது அதோடு அப்படியே போயிடும், வாசலோடு அப்படியே போ, வாசல் வழியே வர்றது வாசலோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிலர் வீட்டு பகுதியிலாம் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே இப்படியெல்லாம் எரிக்கக்கூடாது, அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் சிரட்டை அதுக்குள்ளே வச்சும் கூட இதை நீங்கள் எரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மண் சட்டின்னு சொல்லுவாங்க, திருஷ்டிக்கெல்லாம் இந்த எரிக்கக்கூடிய அந்த மண் சட்டின்னே சொல்லுவாங்க, அந்த மண் சட்டியில் கூட வச்சு நீங்கள் இதை எரித்து அது சாம்பலானதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டே போட்டுருங்க தனியாக. இந்த மாதிரி கூட நீங்கள் அதை செய்யலாம். சரிங்களா, இந்த மாதிரி முறையை நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை இந்த முறையை வந்து செய்யுங்க. நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுவும் இந்த கண் திருஷ்டியெல்லாம் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கவே கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அடிக்கடி நம்மளை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதனால தான் இந்த கண் திருஷ்டி விஷயமெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நமக்கு ஒரு தற்காப்புக்கு. சரிங்களா, நான் சொன்ன இந்த எளிமையான முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. இந்த முறையை வந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வந்து செஞ்சுருங்க. சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச்.